அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் தான் வந்திருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா குபேட்டாவில் வந்து 45, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீல் டிரைவ் தான். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேலர் செட்டு தான் பண்ண வந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் நிறையா வந்து பண்ணியிருக்கோம், கேமரா அப்படின்னு சொல்லி நிறையா அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுனா என்னென்னலாம் இதில் மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பம்பர் ஃபுல்லாக வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப் லைட் ஒட்டியிருக்கோம், இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இது ஸ்டாக்காக வர பம்பர் தான், நம்ம கம்பெனிலே ஸ்டாக்காக வர பம்பர். இதில் பார்த்திங்கன்னா ரெட் ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருக்கோம். அதேமாதிரி இந்த கிரில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலரும் ஒரு ரெட்லையும் போட்டிருக்கோம். அது நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ வேணால் அட்டாச் பண்ணுறாங்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டூல்ஸ் பாக்ஸு, பைக் ஸ்டாண்ட், இது எல்லாமே வந்துடுது. இப்போ நம்ம மேலேருந்து ஒன்று ஒன்றா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து சின்ன டூல்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் குயிக்காக அக்சஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இங்கேருந்து போயிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் 12 எல்இடி குள்ளது போட்டிருக்கோம். அதை சுற்றி வந்து க்ரீன் கலரில் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சைட் மிரரு, அதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எப்போ போல் மல்டி கலர் எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா ரூட்ஸோடது வைபர்ஸ் பண்ணி ஹாரன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோக்கு லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் பார்த்திங்கன்னா நியான் சோசெட் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது 7 லைட் வச்சு போட்டிருக்கோம். அது மேலே சுற்றி நியான் ரிங் இருக்குது. நேம் போர்டு பார்த்திங்கன்னா மேலே நேம் போர்டு இருக்குது. அப்படியே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எல்லாம் எல்இடிஸ் எல்லாமே எரியுது. இதை வந்து நீங்கள் கட்டவுட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த நியான் சோசெட் வந்து ரன்னிங் ஆகும். அந்த பகலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்க. மேலே நேம் போர்டுக்கு லைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான். அதேமாதிரி இந்த உள் சைடும் பார்த்திங்கன்னா லைட் இருக்கும். அது உங்களுக்கு நைட்டில் இருக்க வீடியோ அட்டாச் பண்ணுறா, அப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் டூல்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போல் குயிக் அக்சஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு பேலர் யூஸ் பண்ணிங்கன்னா முக்கியமான டூல்ஸ் நீங்கள் குயிக்காக என்னென்னலாம் எடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டீரியரில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இந்த மாதிரி ஒரு லைட் போட்டிருக்கும். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் ஒரு லைட் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியான் சோசெட் வந்து பண்ணியிருக்கோம் மல்டி கலரில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் மூலமாக ஒர்க் ஆகும். அதுக்கான மாடியூல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உள்ள அதுக்கான மாடியூல் இருக்கும். நீங்கள் ஃபோன் ஆப் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கட்அவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் சோசெட் வருது இல்லையா, அதுக்கான கட்அவுட்ரு. இது பார்த்தீங்கன்னா ஹாரன் கட்அவுட்ரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் ஸ்ட்ரிப் வருது இல்லையா. இப்போ சப்போஸ் நீங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இது ஸ்லோவாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கட்அவுட்ரை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேஞ்சஸுமே இதிலே நடந்துடும். இதை நீங்கள் யூஸ் மாற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.1 சப்வூஃபர் செட்டு தான் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2-8 ஸ்பீக்கர் இங்கே வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 சப் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபேன் போட்டு காட்டுருப்பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்துடும். இன்டீரியரில் அதுதான் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 3MP வந்து சிபி ப்ளஸில் ஒரு கேமரா வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து பேசுனீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மை அதாவது ஸ்பீக்கர் மூலிமா உங்களுக்கு கேட்கும். அதேமாதிரி இதில் இருக்க மைக் மூலிமா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத லைவாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று மேஜரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் அதாவது நம்ம இது வருது பார்த்திங்களா, இந்த லாக்கர் பாக்ஸ் வருது பார்த்திங்களா, இதில் வந்து யாருமே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க, பேமெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம லைட் போட்டுக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு கலர் லைட்டு வந்துடும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு உள்ள லைட்ஸ் இருக்குது. இது சாவே ஆன் பண்ணாலே உங்களுக்கு வர மாதிரி வச்சுருக்கோம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இதை அழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக போட்டுக்கலாம், ப்ளூ இந்த மாதிரி போட்டுக்கலாம், ரெண்டுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 மேஜரான அப்டேட் இதில் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி உங்களுக்கு எல்இடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெட் ஸ்ட்ரிப் இருக்குது.
உங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஐட்டமே யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு பாட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த லைட்டு இந்த லைட்டு நாலு லைட் இருக்கு இல்லையா, அந்த கட் அவுட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி எரியிற மாதிரி ஒரு கிளிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இங்கே இருக்குது நம்ம வழக்கம் போல் எப்பவும் போகிற லைட் தான். இன்னொன்று மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எங்களுக்கு வழக்கம் போல் இங்கே ஹார்ன் வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபியூல் பம்ப் ஒன்று போட்டிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ டீசல் டேங்க் இருக்குன்னா டீசல் டேங்க் கீழே வச்சுட்டு இந்த பைப்பு கனெக்ட் பண்ணிட்டு இந்த இங்கே வந்து அவுட் இருக்கும், இதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் டீசல் டேங்கில் ஊற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் வந்து கீழேருந்தே லோட் பண்ணிடும் உங்களுக்கு. அதாவது இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் வந்து பம்ப் பண்ணணும். இதோட கெப்பாசிட்டி டபுள் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 10 லிட்டர் வந்து அவங்க பம்ப் பண்ணணும் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மேஜராக நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட என்குயரிஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போல் அதாவது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு கஸ்டமைசேஷன் தான். இப்போ கேமரா வச்சுருக்கோம், இந்த மாதிரி பம்ப் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி என்ன பட்ஜெட் எல்லாமே கொட்டேஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா டாப்பு பம்பரு இந்த மாதிரி ஊக்குப்பேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வேல் செட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த வண்டி, இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.